ஹாய் பிரதர், வணக்கம். வணக்கம் சிபி, என்ன மேட்ரு சொல்லுங்க. ரஜினி வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, கடைசியில் அவரோட சிஸ்டம் தான் சரியில்லை போல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன மேட்டர்னு. ஆமாம், வரிசையாக அவர் எல்லா டீசனும் வந்து வேற யாரோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். என்ன அது, என்ன என்ன நடந்தது அதில்? அதான் முதல்ல கலா டீசர் வந்து மார்ச் 1 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க, கடைசியில் பார்த்தா முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. நைட்டு வந்து டேரக்டர் ஃபார் டேரக்டர்னு போட்டு வச்சிருந்த இதை எடுத்து ரிலீஸ் பண்ணோன்னே நைட் அவசரமாக வந்து தலைவரோட ரிலீஸ் எப்போ, டீசர் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் நமக்கு தீபாவளி தான் சொல்லிட்டு தனுஷ் ரிலீஸ் பண்ணாப்புல. நேற்று பார்த்தோம்னா கடைசியில் 2.0 எங்கேயோ எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. இவ்வளோ அவர் சிஸ்டம் தான் சரியில்லை, அதை யாரும் ஹேக் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா எம்ஜிஆர் சிலை திறக்க போறாரு. ஆமாம், அது என்ன பிரதர், திடீர்னு எம்ஜிஆர் சிலை என்ன திறக்க போறாரு? அவர் வந்து நடிகர் திலகத்தினுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, கமலஹாசன். ஆமாம், இவர் வந்து நான் மக்கள் திலகத்தினுடைய வாரிசு அப்படின்ட்டு இன்னைக்கு எம்ஜிஆர் சிலையை வந்து திறக்க போறாரு. அது ஒரு குறியீடா சொல்றாரு. ஆமா, குறியீடா சொல்றாரு. எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டம் மெக்கானிக், தமிழ்நாட்டுடைய சிஸ்டம் சரி பண்ணுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில போய் திறக்கிறாரு. நல்லது நடக்க வாழ்த்துக்கள். ஆனா அந்த காவேரி பிரச்சனை ஒன்றும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கே, அது எப்பதான் ஒரு முடிவு வரும்? காவேரி பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாக்கிருச்சு. இப்ப என்னன்னா, திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட பதவி ராஜினாமா பண்ணலாம், ராஜினாமா பண்ணி மத்திய அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கலாம், கூட்டோட ராஜினாமா பண்ணலாம். இதேதான் 2009 ஈழ பிரச்சனையப்ப வந்து மத்த கட்சிகள்லாம் சொல்லிச்சு. இவங்க கூட வந்து கனிமொழி கூட வந்து எல்லாம் எழுதி கையெழுத்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பண்ணாம விட்டாங்க. இப்ப இவங்க வந்து இவங்களுடைய டேர்னு, இது ஒரு ஜீவாதார பிரச்சனை, நம்மளுடைய உரிமைகளுக்காக வந்து உடனடியா வந்து பதவி ராஜினாமா பண்ணலாம்னு பார்த்தோம்னா, அதிமுக 40-45 எம்பிகள் இருக்காங்க, திமுக ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. அப்ப வந்து அதிமுக முடிவு எடுக்குமா? அப்ப மொத்தம் இது ஸ்டண்ட் தான். ஆமா, இது அழுத்தம் இவரு அவருக்கு அவங்களுக்கு பிரசவம் கொடுத்தாங்க, இப்ப இவங்க அவங்க கொடுக்குறாங்க. இதுல நிதின் கட்காரி வந்து இப்போதைக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு, தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட சொல்லியிருந்தாரு. ஆமா, இப்ப அதனுடைய இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கான பணியெல்லாம் நாங்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப வந்து ஒரு ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டர் சொல்றத நம்பறதா, எஸ்ஐ சொல்றத நம்பறதா இருக்கு நமக்கு. தினகரன் இந்த பிரச்சனை ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஆமா, அவரும் ஸ்டாலின் சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காரு, அதாவது எம்பிகளை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அவர்கிட்ட வந்து எம்பிகள் போனா அங்கிட்டு போயிட்டே வச்சிருந்தேன். அதனால வந்து அவர் வந்து இப்ப அண்ணாதிமுக எம்பிகள் போனா ராஜினாமா பண்ணணும், திமுக எம்பிகள் எப்படி ராஜினாமா பண்ணணும் சொல்லிருக்காங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய எல்லா பேரும் வந்து ராஜினாமா பண்ணி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க, ஆட்டை கலைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, இதுக்கு இடையில வந்து தினகரனுடைய அக்காவும் அக்கா வீட்டுக்காரன் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஐயோ, என்னாச்சு? அந்த சொத்து குவிப்பு உனக்கு திருப்பி வந்துருந்தது இல்லையா, வழக்கு இதுல இருந்து, அதனால வந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஓ, அந்த குடும்பமே ஒரே சொத்து குவிப்பாவே. ஆமா, எல்லா கேஸுமே அதே கேஸாதான் இருக்கு ஃபேமிலி முழுக்க. அந்த புது புது திட்டங்கள்லாம் அவங்க வந்து பிஜேபி முழு மக்கள் ஒரு பதட்டத்திலேயே வச்சிருப்பாங்க. ஆமா, வைப்ரேஷன் மோட்லயே வச்சிருப்பாங்க. இப்ப இந்த 3 மாநில தேர்தல் வேற வெற்றி பெற்றிருக்காங்க, ஏதாவது திருப்பி ஏதாவது பண்ணிருப்பாங்களே. ஆமா, ஓரளவுக்கு வடகிழக்கு மாநிலங்களை பூராதையும் கவர் பண்ணாங்க வச்சுக்கங்களேன், மேகாலயும் கரெக்ட் பண்ணிட்டாரு. அதனால இப்ப வந்து அந்த சந்தோஷத்துல ஒரு குஷியான ஒரு திட்டத்தை பண்ணிட்டாரு. என்ன பண்ணாரு அப்படி, பட்ட மேற்படிப்பு, மருத்துவ பட்ட மேற்படிப்புல வந்து 27% இடஒதுக்கீடு இருந்தது, அதை வந்து இப்ப ரத்து பண்ணிட்டாங்க. ஓ, அந்த மத்திய அரசாங்கம் தர்றது. ஆமா, அது வந்து 2006 வந்து உறுதி பண்ணியிருந்தாங்க, இதை வந்து எப்பயும் நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு இதை வந்து இப்ப வந்து தூக்கி விட்டாங்க. இது வந்து இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பு, பின்னடி மாதிரி தானே இது. ஆமா, அந்த வாய்ப்பை வந்து நிராகரிச்சிட்டாங்க. இப்ப அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்கும். இது இல்லாம வந்து அயோத்தி பிரச்சனை வேற திரும்பவும் வந்துருச்சு. ஆமா, ஆரம்பிச்சாச்சு, இதுக்கு இடையில இப்ப இதுவும் பண்ணிட்டாங்க. இன்னும் வேற ஏதாவது வெற்றிகள் இருக்கு, கர்நாடகாலையும் வெற்றி வந்துருச்சுன்னா மம்தா பானர்ஜி வந்து ஸ்டாலினுக்கு திடீர்னு தூதர் அனுப்பிச்சிருக்காங்களா, அது என்ன மேட்டர்? மம்தா பானர்ஜி வந்து பிஜேபி காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்துல வந்து, ஏன்னா இவரு நம்ம தெலுங்கானா முதல்வர் இருக்காரு இல்லையா, சந்திரசேகர ராவ், அவர் வந்து இந்த ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தாரு. இதுல வந்து மம்தா பானர்ஜி பேசவும் அவங்க, நான் ஸ்டாலின்கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு ஸ்டாலினை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க வந்து நீங்களும் வரணும், நம்ம வந்து ஒரு 3வது அணி அமைக்கணும், காங்கிரஸ் பிஜேபி அல்லாத ஒரு 3வது அணி அமைக்கணும், அடுத்த வருஷம் தேர்தலில் நெருங்க போதுங்க, அதுக்கான பண்றாங்க. ஆனா 3வது அணிங்கிறது வந்து தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே வந்து ஒரு ஒரு வாய்ப்பே இல்லாம தான் இருந்தது, ஒரு செயல்படுத்ததே இல்லையா. உண்மைதான். அதனால ஸ்டாலின் என்ன சொல்லிப்பாரு, யோசிச்சு சொல்றேன், இல்ல கட்சிக்காரன் பேசிட்டு சொல்றேன், அது மாதிரி சொல்லிட்டு ஏதாவது சொல்றேன், அது மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனா சந்திரபாபு நாயுடு வெளியில வர ஒரு மூட்ல இருக்காரு இந்த மாதிரி. ஆனா சந்திரபாபு நாயுடு வெளியில வந்தாலும் அவர் வந்து காங்கிரஸ்க்கு சார்பாக தான் போவாரா அல்லது 3வது அணியில் வருவாரா, ஏன்னா சந்திரசேகர ராவும் போறாரு. சோ அதெல்லாம் அமையுமாங்கிறது இன்னும் தெரியல. ஆனா அதுக்கான வேலைகளை வந்து தொடங்கியிருக்காங்க. எனக்கு ஏற்கனவே வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து
காங்கிரஸ் கூடயும் பிஜேபி கூடயும் கூட்டணி இல்லைன்னு வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. ஆமா, ஆனா கம்யூனிஸ்டுகள் வந்து மம்தாவோட சேருவாங்களா? வாய்ப்பே இல்லை, பார்ப்போம். அதெல்லாம் இதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆமா, புளி ஆடு புள்ளுக்கட்டு கதை தான். எப்பா ஜெயலலிதா சமாதியில் என்னதான்ப்பா நடக்குது? என்னன்னே தெரியலண்ணா. ஜெயலலிதா சமாதி அமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போய் தேனா இருந்தார். அடுத்து சசிகலா போய் மூணு டைம் சத்தியம் பண்ணாங்க. அப்புறம் விசால் கச்சாரம் வைக்க போகிறப்ப ஜெயலலிதா சமாதியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாப்புல, ஒரு கண்ணை வச்சு. அப்புறம் அந்த குண்டெல்லாம் தொலைவிறாங்க, குண்டு கிடைக்கவே இல்லையா கடைசி வரைக்கும். இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா என்னங்கிறது இனிமேட்டு தான் தெரியும். இதெல்லாம் இல்லாம ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அது என்னது? உங்களால் மாதவி அங்கதான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஓ, அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் தான், வரலாற்று சம்பவம். ஆமா, அதுல சம்பவம் நடந்தது. அது இல்லாம வந்து ஜெயலலிதா சமாதிக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர் ஏன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து அங்க ஒரு திறந்த வெளியான ஒரு நினைவு இதுதான், அது பக்கத்துல அண்ணா நினைவு இருக்கு, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அந்த துப்பாக்கி ஏந்திய காவலருக்கு வந்து வேலையே கிடையாது. எதுக்காக துப்பாக்கி ஏந்திய காவலருங்க போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம மத்தியில எழுதுதான் செய்யுது. தொடர்ந்து விகடன் எப்படி பாருங்க, அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.